சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் 30 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி மேற்கொண்டனர். பொள்ளாச்சி அரிமா சங்கம் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்கள் சங்கம் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கோட்டூர் சாலையில் தொடங்கிய சைக்கிள் பேரணி மாக்கினாப்பட்டி, பாலமநல்லூர், நாட்டுக்கல் பாளையம், அம்மை கவுண்டனர் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சம்பட்டி அரசு பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் உலகளவில் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருவதால் வரும் காலங்களில் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை சைக்கிள்களில் பொருத்தி சென்றனர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகளும் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்பது அகில உலக அளவில் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். அதை வலியுறுத்தியும் குழந்தைகளுடைய புற்றுநோய் விழிப்புணர்வு என்பதும் இன்றைக்கு அதிகமாக பெருகி வருகிறதுனால அதையும் வலியுறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம். அதற்கடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள், இன்றைக்கு உலக அளவிலே 400 மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் இருக்கின்றார்கள். அதனால் எதிர்காலத்தில் அந்த சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற 3 கோட்பாடுகளை வலியுறுத்தித்தான் இன்றைய சைக்கிள் பேரணி நடைபெற்றது.